கேள்விகள் கேட்குறது சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்குது. பெர்னார்ட் ஷா வந்து அவருடைய நாடகத்துக்கு வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ரெண்டு டிக்கெட் எடுப்பவர். அனுப்பிட்டு அதில் ஒரு குறிப்பு எழுதிப்பார், என்னுடைய நாடகம் இன்று முதல் நாள் நடக்கிறது, இந்த நாடகத்திற்கு இரண்டு டிக்கெட் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு யாரேனும் நண்பர் என்று எவரேனும் இருந்தால் அழைத்து வரவும் அப்படின்னு. அப்புறம் மறுநாள் வந்து சர்ச்சில் அதுக்கு ஒரு பதில் எழுதுவார், நான் நேற்று உங்கள் நாடகத்திற்கு வர முடியவில்லை, வருந்துகிறேன், நீங்கள் மறுபடியும் எனக்கு அந்த இன்ன நாடகத்திற்கான அழைப்புதலை அனுப்ப முடியுமா, ஒருவேளை அந்த நாடகம் இரண்டாவது நாள் நடந்தால். ஆக ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம், இல்லை நான் உரைக்கு போகலாம். கேளுங்க, கேள்வி கேட்கறது அது என்னது, பழைய ராஜாராணின் பழைய ராஜாராணி ஒன்று இருக்குது, சிவாஜி கணேசன் நடித்த ராஜாராணி, அதில் சிவாஜி சாக்ரட்டிஸ் அவருக்கு விஷம் கொடுத்துருவாங்க. அப்போ கேட்பார், என்ன குற்றச்சாட்டு என் மீது, நீ இளைஞர்களை மயக்குகிறாய் சாக்ரட்டிஸ் அப்படின்வாங்க. நான் என்ன பருவமங்கையா இளைஞர்களை மயக்க, நீ பேசுகிறாய் அப்படின்வாங்க. வார்த்தைகள் எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவே, நீங்களும் பேசி பாருங்களேன். வணக்கரப்பி, வார்த்தைகள் எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவே, நீங்களும் பேசி பாருங்களேன் வரு, அதனால் நீங்களும் பேசி பாருங்களேன்னு சொல்கிறேன். அப்படியா, அது பிறகு கார்த்தி சொல்லிட்டாரு, அருண் சொல்லிட்டார், நீங்கள் பேசிடுங்க சார் அப்படின்னு சொல்லி. சூர்யா ஒன்றும் இல்லையா, சூர்யா கேள்வி ஒன்றும் இல்லையா, இல்லையா மது படிச்சிங்க தீவிரமா, சொல்லுங்க இல்லையா கேள்வி ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த மாதிரியான நிகழ்வில் பேசுகிறதுல ஒரு எனக்கு ஒரு தயக்கம் என்னென்னா, திரும்ப ஒரு படத்துக்கு தான் போகணும். இருவர் படத்தில் கிளைமாக்ஸில் ஒரு கல்யாணத்தில் பிரகாஷ்ராஜும் மோகன்லாலும் சந்திச்சுக்கிறாங்க, அதாவது தமிழ் செல்வனும் ஆனந்தனும். மோகன்லாலை தாண்டி தான் பிரகாஷ்ராஜ் நடந்து போகணும், வேறு யாருக்கோ கல்யாணம். அப்போ அவர் அந்த மோகன்லாலை தாண்டும் போது பிரகாஷ்ராஜ் லேசாக தடுமாறிடுவார், அப்படியே பிடிச்சிருவார் மோகன்லால். பிடிச்ச உடனே அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு பழைய நட்பு அதுக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. அப்போ லாலேட்டன் இப்போ சொன்னாங்களே தீபா, மகத்தான லாலேட்டன் சொல்வார், இது தேர்தல் நேரம் தமிழ் செல்வன், நம்ம ரொம்ப நேரம் கையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் நான் வந்து பேசுகிறதுன்றது வேலை தான் நிறைய பார்க்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். பேசுகிறதுல நிறைய வேலை செய்யணும், வேலைகள் ரொம்ப பண்ணலை, கொஞ்சோடி துணோண்டு என்ன மொத்தமாகவே சேர்த்தா என்னளவுக்கு ரொம்ப மெலிந்தது தான், அஞ்சாறு தொகுப்பு தொகுத்தா அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் எழுதியிருக்கேன். இன்னும் நிறைய வேலை தான் பார்க்கணும், அதனால் பேசுகிறதுன்றதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஆனாலும் ஒரு ஏற்புறை என்பது நம்ம ஊரில் ஒரு சம்பிரதாயம் இல்லை. இந்த கட்டுரை தொகுப்பை நான் ஒரு கணக்கில் என்னை பற்றி, நான் யார், நான் எப்படி, என்னுடைய ரசனை என்ன, என்னுடைய தேர்வுகள் என்ன, எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுரை தொகுப்புன்னு தான் நினைக்கிறேன். என்னை ஒரு வகையில் என்னுடைய கதைகளின் வழியாக என்னை புரிந்து கொள்வதை விட, என் கவிதைகளின் வழியாக என்னை புரிந்து கொள்வதை விட, அல்லது இனி வரப்போகிற நாவலின் வழியாக என்னை புரிந்து கொள்வதை விட, இந்த கட்டுரை தொகுப்பின் வழியாக என்னை புரிந்து கொள்வது இன்னும் கூட சுலபம். ரொம்ப முன்னாடி 1940களில் கானாசு இங்கேருந்து ஒரு மலர் தயாரிக்கும் பொழுது புதுமை பித்தன் திருவனந்தபுரம் போயிடுறார், உடம்பு சரியில்லை அவருக்கு, இது இருக்கு இல்லையா காச நோய் இருக்குல்ல, அந்த சமயத்தில் புதுமை பித்தனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கானாசு, ஒரு மலர் கொண்டு வரேன், உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி. புதுமை பித்தன் அதுக்கு ஒரு பதில் எழுதுகிறார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என்னுடைய எக்ஸ்ரே இருக்குது, அது நல்லா என் நெஞ்சையை காமிக்க அனுப்பட்டுமான்னு சொல்கிறார். ஒரு வகையில் இந்த புத்தகம் என்னுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட் இல்லை, ஆனாலும் சாம்ராஜ்யப்பட்டியானது தான். நான் இந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த மாமியார் மருமகள் சித்திரவதைக்கு ஒன்று சொல்லப்படும், அந்த மாமியாரை வேறொரு மாமியார் குடும்பப்படுத்தினால அந்த மாமியார் அந்த மருமகளை குடும்பப்படுத்துகிறாங்க, நான்லாம் படாததா அப்படின்னு எவ்வளவோ நிறைய நம்ம கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். நாங்கள் வந்து 10 கிலோ மாவரைப்போம், அவ்வளோ அரிசிக்கு அவ்வளோ வடை சுடுவோம் அப்படின்னு சொல்லி வழி வழியாக இந்த பழி வாங்குவது, அல்லது தான் அனுபவித்த கொடுமையை மறுபடியும் செய்வது. நான் கட்டுரை எழுதும் பொழுதும் அல்லது மொத்தமாக எழுதும் பொழுதும் நான் இந்த கொடுமைகளை தொடர்ந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த மாமியார் மருமகளுடைய அந்த பிரேக்கப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், அந்த கொடுமையை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப உறுதியாக இருப்பேன். முடிந்த வரைக்கும்
மனிதர்களோடு இணக்கமாக பேசுவது. என்னுடைய உரையாடலே நான் அப்படி தான் பேசுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ஒரு எவ்வளவு சுலபம் இல்லை, ஒரு புரியும்படியாக ஒன்றை சொல்வது அல்லது முடிந்த வரைக்கும் அதை அழகாக சொல்வது. ஒரு இலக்கியத்தில் நிறைய நவீன தீண்டாமையெல்லாம் இருக்குது. நவீன இலக்கியத்தில் நடராஜன் சார் சொன்னால் ரொம்ப கோச்சுக்குருவார், நவீன தமிழ் பரப்பில் சொன்னாலே கோச்சுக்குருவார். ஆனால் நவீன தமிழ் இலக்கியத்தில் ஒரு நவீன தீண்டாமை இருக்குது. இந்த தமிழ் சினிமாவெல்லாம் தொடவே மாட்டாங்க. ஒரு பழைய இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு ஜாக்கி ஜான் படத்தில் வந்து ஜாக்கி ஜானுக்கும் வில்லனுக்கும் ஒரு சண்டை வரும். ரெண்டு பேரும் மியூசியத்தில் சண்டை போடுவாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க, இந்த மியூசியத்தில் கூட கலைப்பொருட்கள் எதையும் உடச்சிடக்கூடாது. சண்டை கீழே செலவில் தான் போய் ஜாக்கி ஜான் தாங்கி பிடிச்சிருவார், இல்லை வில்லனே தாங்கி பிடிச்சிருவார். ஒரு சிலையை கூட உடைக்கக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் கொண்டு உண்டு. ஏறக்குறைய வந்து நவீன தமிழ்லிருக்கிற சினிமாவை எல்லாம் உதாரணம் காட்டுவது என்பதை ஒரு விதமான ஒரு இழிவு அல்லது இலக்கணம். தமிழ் சினிமாலாம் சொல்லிட்டால் அது ஒரு இலக்கிய உரையே அல்ல. எனக்கு அந்த மாதிரியான தடையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து சொல்கிறதான் முக்கியம், அதை புரிய வைக்கிறதான் முக்கியம். ஒரு பழைய சம்பவம் இருக்குது. அண்ணா வந்து தனித்தமிழ் பேசுவதில் தான், தனித்தமிழில் தான் பேசணும் அப்படின்ற சம்மந்தமான ஒரு வாதம் வரும். வரும்பொழுது அண்ணா எதிர்த்தாப்பில் இருக்கவர் பிறமொழியும் கலந்து பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரெண்டு பேருக்கும் வாதம், வாதத்தில் அண்ணா பேசி அண்ணா பேசல எப்படி யார் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிருவார். ஜெயித்த பிறகு ரெண்டு பேரும் பேசின சொற்களுடைய வெக்காபுலரி எடுத்து ஒரு அனாலிசிஸ் பண்ணால் அண்ணா தான் பிறமொழி சொற்கள் கூடுதலாக பயன்படுத்தியிருக்கார். ஆனால் அண்ணா பேசுனது தனித்தமிழை வலியுறுத்தி அண்ணா வாதத்தில் வென்று விட்டார். வாதத்தில் வென்றது தான் அங்கே முக்கியம். ஆக கம்யூனிகேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கட்டுரைகளை நான் அப்படியான ஒரு தன்மையோடு தான் என்னுடைய எல்லாவற்றையுமே நான் வந்து எழுதுகிறேன். தமிழில் மகத்தான கட்டுரையாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இருக்காங்க. ரொம்ப பெரிய மாஸ்டர்ஸ் அசோகமித்திரன் இருக்கார், அபாரமான கட்டுரை எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் என்பது கதைகளை விஞ்சக்கூடியவை. கதைகளை விஞ்சக்கூடியவைனா புனை வம்சத்தில் இல்லை, அவ்வளவு பிரமாதமாக வந்து அவரால் கட்டுரை எழுத முடியும். ராஜாஜி பார்த்த சினிமான்னு ஒரு கட்டுரை இருக்குது, பியூராக அது வந்து ஒரு கதை, ஷார்ட் ஸ்டோரி. ராஜாஜி ஔவையார் படத்தை பார்க்கவே இல்லை, வாசனுக்கு ஒரே வருத்தம். ராஜாஜி ஔவையார் பார்க்கவே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வெலிங்டன் தேட்டரில் போய் ராஜாஜி நிற்கிறார். ஜெமினிக்கு ஃபோன் வருது, ராஜாஜி படத்துக்கு போயிட்டார். மொத்த ஜெமினியுமே வாசன் உட்பட எல்லா பேரும் அங்கே போகிறாங்க. ராஜாஜி உள்ளே போகிறார், பார்க்குறார், ஒன்றுமே பேசலை. வெளியில் காரில் ஏறி போயிட்டார். அவ்வளோ போதும் வாசனுக்கு, அது ஒரு பெரிய செய்தியாக்கி பெரிய ஹிட்டு. அந்த ஔவையார் படத்தை ராஜாஜி வந்து பார்த்தார்னு சொல்லி அப்புறம் அந்த படமெல்லாம் வெற்றி பெற்று அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ராஜாஜி இறந்து போயிடறார், வாசன் இறந்து போயிடறார். ராஜாஜியினுடைய நாட்குறிப்பு 1982 வருது. அதில் ராஜாஜி அந்த ஔவையாரை பற்றி, படம் பார்த்ததை பற்றி என்ன கருதுனார்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஔவையார் படம் பார்த்தேன், மகா மோசம், இதற்கு டிகே சகோதரர்கள் எடுத்த ஔவையார் எவ்வளவோ தேவலை அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். இப்படி ஒரு கட்டுரை இருக்கு அசோமித்திரன், நேர்த்தியான கட்டுரை. கல்கி இருக்கார் பழையாள், ரொம்ப பிரமாதம். சுஜாதா தலைவனிலும் தலைவன், அவருக்கு நிகரான ஒரு கட்டுரையாளர் யார் இருக்கா தமிழில்? அப்படியே கணையாளியின் கடைசி பக்கங்கள் இப்போ சமீபத்தில் அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். படிக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு புனைகதைக்கு நிகரான இவர்கள் எல்லாருமே, இந்த நான் சொல்லக்கூடிய சுஜாதாவோ அசோகமித்திரனோ ஜெயமோகனோ சுந்தரராமசாமியோ நாஞ்சில் நடனோ காலம் செல்வமோ அல்லது இசையோ தமிழில் ஆகச்சிறந்த கட்டுரை எழுதக்கூடிய எல்லாருமே அந்த கட்டுரை என்ற வடிவத்தை மிக முக்கியமாக மதித்தார்கள் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவதானிப்பு. புனைகதைக்கு என்ன மதிப்பு கொடுத்தார்களோ அதற்கு நிகரான மதிப்பு. ஜெயமோகன் சாருடைய பல கட்டுரைகள் நம்மை விம்ம வைக்கக்கூடியவை. கட்டுரைகளில் அவர் எங்கெங்கேயோ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ இவங்க எல்லாமே புனைகதைக்கு கொடுத்த அதே முக்கியத்துவத்தை அவருடைய கட்டுரைக்கு கொடுத்தாங்க. இதெல்லாத்தையுமே நான் இவங்ககிட்டருந்து படிக்கிறேன், பெற்றுக்கிறேன். அசோகமித்திரனிடமிருந்தும் சுந்தரராமசாமியிடமிருந்தும் ஜெயமோகனிடமிருந்தும் சோபா சக்தியிடமிருந்தும். சோபா சக்தியினுடைய வேலைக்காரின் புத்தகம்னு ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்குது. என்ன ஒரு கட்டுரை தொகுப்பு அது தமிழில், அவ்வளோ அபாரமான தொகுப்பு. இசை ரொம்ப நேர்த்திய கட்டுரையில் தமிழில் ஒரு போயட்டாக வந்து எழுதக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமான லிபியாரணியாக இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே இந்த கட்டுரை என்ற வடிவத்தை முதலாவதாக மதித்தார்கள், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொகுப்பு, இந்த மூவந்தியில் சூளுறும் மர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தொகுப்பு, இந்த தொகுப்புக்கு வந்து லிபியாரணியாக தான் பேர் வைக்கிறார் என்னுடைய நண்பர். நண்பர்ன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அதுக்கு மேலே. ஏன் இந்த தொகுப்புக்கு லிபியாரண்யா அப்படி ஒரு பேர் வைக்கிறார் அப்படின்னா, இந்த தொகுப்பை முழுதாக வாசித்தவர்களுக்கு தெரியும், மறுபடியும் இதில் மூவந்தின்ற ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப வெவ்வேறு இடங்களில் மூவந்தி குறித்து வந்துகிட்டே இருக்குது. மூவந்தின்றது ஒரு நல்ல தமிழ் சொல், நம்ம புழக்கத்தில் நம்மகிட்ட இல்லை, கம்பராமாயணத்தில் இருக்குது, மலையாளத்தில் புழக்கத்தில் இருக்குது. சாதாரணமாக மலையாளத்தில் மூவந்தின்றது ஒன்று இருக்குது. அந்தி மூத்தால் மூவந்தி, ரொம்ப இன்னும் துல்லியமாக சொன்னால் ஒரு சாம்பல் நிற வானம் கொண்ட, அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு இருட்டு வரப்போது ரெண்டுக்கும் இடையில் ஒரு 10 நிமிஷம், சினிமாவில் சொன்னால் மேஜிக்கல் ஹவர்னு சொல்லுவோம். அதை காலையிலனா காலையில், சாயங்காலம்னா சாயங்காலம். ஆனால்
ஒரு கணக்கில் இந்த மூவந்தி என்பது பலவீனர்களுக்கு, பலவீனர்கள் என்றால் புஜபல பராக்கிரமத்தில் மனமாக அந்த பலவீனர்களுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி, பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மூவந்தி வந்து ரொம்ப மனதை வந்து தொல்காப்பியம் எல்லாமே சொல்லுது, நேரத்திற்கு ஒரு மனம் ஒரு மனநிலையை ஏற்படுத்த முடியும் என்றால் இந்த மூவந்தி கடுமையான பலவீனர்களை, நல்லா சொன்னால் இலக்கியம் வாசிப்பவர்களை ரொம்ப பாடாப்படுத்துகிற ஒரு நேரம். சாம்பல் நிற வானம் இருக்குது. நான் ஊட்டிக்கெல்லாம் போகவே மாட்டேன், எனக்கு சமதளமும் கடல் பிரதேசம் தான் எனக்கு ஊட்டி ஆகவே. ஏன்னா ஊட்டியில் நிரந்தரமாக சாம்பல் நிற வானம் இருக்கும். இப்போ அடுத்த மாதம் கூட ஒரு பயணம் இருக்குது, கொஞ்சம் குளிர் பிரதேசம் தான், என்ன செய்ய போகிறேன்னு குறித்து எனக்கு கொஞ்சம் கேள்வி கூட இருக்குது. அந்த சாம்பல் நிற வானமும் அந்த நேரமும் ரொம்ப பாடாப்படுத்துகிற நேரம். நம்மை விட கேரளத்தில் இன்னும் கூடுதலான இருட்டு. அதனால தான் அங்கே ஒரு பெரிய விளக்கு எடுத்துகிட்டு தீபம் தீபம் தீபம்னு வெளியில் வந்துடும். அவ்வளோ இருட்டையும் அந்த 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 நேரத்தை எதிர்கொள்வதில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பாடு இருக்குது. அதனால தான் விளக்கு பொறுத்துறதா வந்து அந்த நேரத்தை வந்து மாற்றுறாங்க. 5:30 5:30 முன்னாடி தூங்கிக்கிட்டு இருந்தால் நான் சின்ன பிள்ளையர் காலத்தில் எழுப்பி விட்டுருவாங்க வீட்டில், டேய் விளக்கு பொறுத்துறோம் எந்திரி எந்திரி இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருவாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்தால் இருக்குது டெஸா அரங்கம் எழுந்திரிச்சு அகாலமாக அழுவார்கள், பிள்ளைகள் பயங்கரமாக அழுவாங்க. வளர்ந்த பின்னும் நான் அழுகலை, ஆனாலும் அப்படியான துக்கம் இன்னும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன், மனசில் அந்த துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மூவந்தியில் தான் சாம்ராஜ்யன்ற ஒரு எழுதுறவன் உருவாகிறேன்னு லிபி அரண்யா சொல்கிறார். நானும் அதை ஒத்துக்கிறதா செய்கிறேன், அந்த இடத்துல தான் நான் உருவாகிறேன். ஏன்னா இந்த ஃப்ரான்சிஸ் கிருபா பற்றியான கட்டுரையை சொன்னாங்க, நடுங்குபவர்களுக்கு தான் கவிதை, ரொம்ப திடமானவர்களுக்கு எதுக்கு கவிதை, அதில் ஒரு வரி இருக்குது. நடுங்குகின்ற மனதுக்கு தான் கவிதை வேணும். ரொம்ப திடமாக காப்மையர் படிக்கிறவங்களுக்கு கவிதை வேண்டியிருக்கா, அவசியமே இல்லை. அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க, அல்ல அல்ல பணம் பணக்காராவது எப்படி, நெப்போலியன் ஹில் இப்படி என்னென்னவோ இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கவிதை வேண்டியதில்லை. யாருக்கு இந்த உலகம் போதாமையாக இருக்கோ, பயமாக இருக்கோ, பத்தலையோ, இன்னும் வேறு ஏதோ வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் கவிதை. அப்போ நடுங்கும் மனம் கொண்டவர்களுக்கு தான் இலக்கியம். இருக்கவங்களாம் நம்மெல்லாம் கூடியிருக்கோம், நம்மெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த நேரத்தை வேறு ஏதோ இதை விட ரொம்ப சிறப்பான முறையில் அந்த நேரத்தை செலவழிச்சிருக்கலாம். ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், நண்பருடைய அப்பா ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பிரமாதமான கேள்வியெல்லாம் கேட்பார். என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைப்பார், ஒப்படைச்சிட்டு நான் அதை செய்யாமல் இருப்பேன் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி. அவரை பார்க்காமே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிடிச்சிருவார், என்னப்பா அது செய்யலையான அப்பா அது வந்து அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன். நீங்கள் அந்த வேலையை செய்யலை அதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைப்பா, ஆனால் இந்த வேலையை செய்யாத நேரத்தில் நான் அந்த பிப்பட்டில் இதை ஊற்றி ஒரு முக்கியமான பொருளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதையும் செய்யலை, இந்த வேலையும் செய்யலை, ரெண்டையுமே செய்யலை. ஆக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் இதை விட உபயோகமான வேறு காரியங்களையும் செய்யலாம். அப்படியான சாத்தியமெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் நம்மெல்லாம் இங்கே குடியிருக்கோம், நம்ம மொத்த பேத்துக்கும் அப்படி ஒன்று தேவைப்படுது. இலக்கியம் என்பது போதாமையில் இருப்பவர்களுக்கு தான் பத்தில் இந்த வாழ்க்கையில் என்னமோ குறையுதுங்க, சம்திங். இந்த இப்போல்லாம் இந்த ஃபோனுக்கு வந்துட்டோம், ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டோம், பழைய பட்டன் ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் முழுசாக வரலைன்னா சம் டெக்ஸ்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். அது மாதிரி சம் டெக்ஸ்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த லைஃப்பில், பத்தில் ஏன் இப்படி இருக்குது, என்னமோ ஒன்று வேணும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லோரும் உரெல்லாம் ஒன்று பார்த்துக்கிட்டு நம்ம வேற ஒன்று பார்க்குறோம். மண்ணாசன் போயிட்டில் சொல்ல போனால் எல்லோரும் அருவியை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அருவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறு சரையை நான் பார்த்து கொண்டிருந்தேன், பிறதொன்றை பார்ப்பதில் பிழையொன்றும் இல்லையேன்னு கேட்பார். அப்படி தான் நம்ம இருக்கோம். அப்போ நான் அந்த இடத்துல தான் சாம்ராஜாகிய நான் வர்றேன்னு நம்புகிறேன். இந்த இடத்துல தான் நான் வந்து உருவாகிறேன். என்னுடைய பயமும் போதாமைகளும் இன்னும் பெரிதிலும் பெரிதுகள்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் எல்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து எழுது. அப்புறம் அந்த எழுதுறத எவ்வளோ தூரம் நல்ல விதமாக, சும்மா உதாரணத்துக்கு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தேன், நடராஜன் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், பெண் விடுதலை வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு வரி இருக்குது, அதை படித்தா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பெரிய தெய்வம் காத்திட வேண்டும்ன்றார். எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ஒன்றும் சொல்லலை, பெண் விடுதலை வேண்டும், பெரிய தெய்வம் காத்திட வேண்டும். ஆஹா, ரொம்ப பிரமாதம். பாரதியார் ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. ஆக நம்ம எப்படி வேணாலும் வாழ்க்கையில் வந்து விதவிதமாக வந்து வாசிக்கலாம். இந்த பழைய ஆண்பாவம் கூட்டத்தப்ப நான் சொல்லுவேன், ஒரு ஆண்பாவம் படத்தில் முதல்ல டைட்டில் சாங்கில் வந்து தேட்டரை பற்றியெல்லாம் வரும். அதில் தேட்டர் மேலே போயிட்டு கேமரா அப்படி போயிட்டு இது அசுரரை வென்ற இடம் தேவரை காத்த இடம்னு வரும். ஆத்தாடி பயங்கரம், அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பொருள் கொண்டுக்கலாம். அசுரனா புராண அசுரர்களை வென்று தேவர்களை காத்திடம், சரி அப்படியே எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், ஓகே. ஆக இந்த வாழ்க்கையை ஒரே மாதிரி பார்க்குறதுல என்ன இருக்குது, வேறு மாதிரி பார்க்கலாம், எழுதலாம், அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுக்குள்ளே ஒரு ஒரு வரலாறை பற்றி எழுதுவதில் ஒரு சினிமாவை பற்றி சொல்லலாமா சொல்லலாம், ஒரு கவிதையை பற்றி சொல்லலாம், அப்துல் காதிர் வரலாமா வரலாம், ஒரு தீண்டாமைக்கும் இடமே கிடையாது. எல்லாம் எல்லாவற்றிலும் மொத்தமாக அதை எவ்வளவு ஒரு படிப்பவர்களுக்கு அவர்களை ஈர்க்கின்ற முறையில் அதை சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய லட்சியம்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். அதை எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக நான் பண்ணியிருக்கேன், அதை ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னுடைய நோக்கம் என்பது அதுவாகத்தான் இருக்குது. அப்போ இந்த கட்டுரையில் என்பது இப்படியான தன்மையில் தான் எழுதப்பட்டது. கதை நாவலை பற்றி இருக்குது. இதே இதே இடத்துல இருந்து தான் கவிமலருக்கு நான் அந்த கூட்டத்தில் வந்து பேசினேன்.
அதில் அந்த கட்டுரையை முடிக்கும்போது பேசும்போது இப்படி தான் சொல்வேன். அவங்க ஒரு தமிழ் செல்வனுடைய அப்பாவின் பிள்ளைகள்னு ஒரு கதை இருக்கும், ரொம்ப தமிழனுடைய மகத்தான கதைகள் ஒன்று. உலக சிறந்த சிறுகதையில் ஒன்று வைக்கணும்னா அப்பாவின் பிள்ளையை கொண்டு போய் தமிழ் செல்வனுடைய அப்பாவின் பிள்ளையை வந்து நிச்சயமாக வைக்கலாம். வயலோடு புயல் இருக்குது, அபாரமான கதை. ஒருத்தர் தீபடி ஆஃபீஸ் போகிறான், போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரே என்ன புகார், அப்பாவுக்கு வாழ்க்கை மேலே ரசனையே இல்லை, அம்மா திட்டுறாரு, ராத்திரில் வந்து கத்துறாரு, இப்படி இருக்காரு. அவன் அன்றைக்கி தான் முதல் முறையாக தீபடி ஆஃபீஸ் வேலைக்கு போகிறான். அது அவனுக்கு தீபடி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில அப்படி மயக்கமான சித்திரங்கள் இருக்குது, அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அப்படியெல்லாம். ஆனால் அந்த ஆஃபீஸ் போனால் மத்தியானம் 4 மணி வரைக்கும் வேலை கொடுத்துட்டே இருக்கான். தெரியும், 4 மணிக்கு முதலாளி பார்த்து சாப்பிடலை பார்த்து சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் வந்துருன்றார். திரும்ப போய் நிற்கிறான், எந்த பெண்களை அவன் ரோட்டில் பார்த்தாலும் அந்த பெண்கள்லாம் சம்பளம் வாங்க வராங்க. அவங்க அங்கே வரும்பொழுதே அவங்க மேலே மருந்து வாடை அடிக்குது. அவர்களை எந்த விதமான அழகிகளோடும் பார்ப்பதற்கான எந்த சாத்தியத்தையும் அந்த மருந்து வாடை தரவே இல்லை. அப்புறம் அவங்களாம் சம்பளம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு திடீர்னு 11 மணிக்கு எதுவும் ஞாபகம் வந்து வரும். திடீர்னு முதலாளி பார்த்து என்ன பண்ணி கிளம்பலையா, சரி கிளம்பு, காலையில் வந்து 8 மணிக்கெலாம் வந்துரு அப்படின்றார். அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ ஒன்று சொல்வார் தமிழ் சொல்வார், நான் அனுபவிச்சிருக்கேன், நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்போது வேலை பார்த்துட்டு போகும்போது நம்ம வீடு உறங்கிக்கிட்டு இருக்குன்றதை வந்து தாங்கவே முடியாது. நம்மளை மறந்துட்டு இவங்கலாம் தூங்கிட்டாங்க, இனிமேல் தான் நம்மளை அவங்க போய் எழுப்பணும் அப்படின்ற ஒரு தருணம் இருக்குல்ல. அப்படியே போய் அவன் வீட்டை போய் தட்டுவான், நம்ம நம்ம தட்டுவான், ரெண்டாவது தட்டில் நிறுத்திடுவான். அப்பாவை போலே இல்லை தட்டுறோம் அப்படின்னு நினைப்பான். முடிஞ்சிச்சு, அப்பாவின் பிள்ளைகள்னு அதுக்கு தலைப்பு வச்சுருப்பார். அந்த கட்டுரையை நான் கவின்மலருக்கு பேசும்பொழுது நான் சொன்னேன், இது ஒரு தமிழனுடைய மகத்தான கதை, அப்பாவின் பிள்ளைகள் அப்படித்தானே இருக்க வேண்டும்னு. அவங்களுக்கு தமிழ் செல்வனோட அப்பா மகள்னு ஒரு உறவு உண்டு. அப்போ அப்பாவின் மகள்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த இடத்துல தான் பேசினேன். அப்போ எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு தூரம் ஒன்றை நல்ல முறையில் சொல்வதற்கான ஒரு முயற்சிகளில் தான் நான் எப்பயுமே இருக்கேன் நினைக்கிறேன். அதனால் என்னுடையதில் எல்லாமே இன்னதுன்னு கிடையாது, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து அதுக்குள்ளே வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். எதையெல்லாம் எடுத்து எரிய முடியுமோ, எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, அது புராணமாக இருக்கலாம், பழைய பழந்தமிழ் பாடலாக இருக்கலாம், தமிழ் சினிமாவாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம், அல்லது ரொம்ப லோக்கலில் சொல்லக்கூடிய ஒரு இந்த தீபாவோட சொன்னாங்களே பாட்டு புத்தகத்தில், ரொம்ப மதுரையிலலாம் வந்து பாட்டு புத்தகத்தில் இருக்கும் கதையெல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப பிரமாதமாக ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே வருவார். எல்லாம் சொல்லிட்டு கதையினுடைய கடைசி வரியை மட்டும் சொல்ல மாட்டாராம். ஒரு தர்மம், கலை தர்மம், முடிவை வெண்திரையில் காண்க அப்படின்ட்டு அங்கே ஒரு கலைஞன் வந்துடுறார். அதை மட்டும் அங்கே போய் பார்த்து மொத்த கதையும் சொல்லிடுவார். இதை குமுதம் எல்லாமே பின்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க, மொத்த கதையுமெல்லாம் போட்டுட்டு கடைசியை மட்டும் போட மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் விக்ரம் படத்தினுடைய கதையை தொடர் கதையாக படிச்சிருக்கேன். கிளைமாக்ஸை மட்டும் அவங்க போடலை, அதை மட்டும் போடலைன்னா அப்போ தான் தேட்டரில் போய் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒன்று அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான எதை வேணாலும் பயன்படுத்தணும் அப்படின்றத, என்ன கச்சா பொருள் கருப்பொருள் எதை வேணாலும் இருக்கலாம், இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, நம்ம என்ன மைதாசா தொட்டால் இது தங்கமாயிற போது என்ன ஒன்றும் ஆகாது, நம்ம எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படி தான் நான் வந்து சாம்ராஜ்ய நான் இந்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், கதைகளை எழுதுகிறேன், கவிதைகள் எழுதுகிறேன், நாவலை எழுதியிருக்கேன், அப்படி தான் எழுதி வரப்போது ஒரு நாவல். ஆக இந்த மூவதியில் சொல்லுற மர்மம் என்பது ஒரு வகையில் இந்த 10 ஆண்டில் அல்லது சாம்ராஜ்யம் யாருன்றதை சொல்கிறது. இனி அடுத்து வரக்கூடியதில் வேற ஆளாக இருப்பேன், நான் மாறியிருப்பேன், என்னுடைய ரசனைகள் மாறியிருக்கும், எல்லாமே மாறியிருக்கும், வேறு வேறு ஒரு ஆளாக வந்து நம்ம வந்து மாறிடுவோம். அப்போ ஒரு என்னுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பருவத்தில் சாம்ராஜ் என்னவாக இருந்தேன் என்பதை ரொம்ப நேர்மையாக, ரொம்ப முன்னாடி எஸ்ராமகிருஷ்ணன் பேசும்போது ஒன்று சொல்வார். நான் முன்னாடி நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி ஒரு 20 வருஷம் நான் என்னுடைய ஒரு புத்தகத்தை வந்து சாம்ராஜ் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிட போகிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ணன். என்ன சார், ஆய்வாளர்கள் தேடி கண்டுபிடிக்க வேணாமா, எதையாவது ஒன்றையாவது அவங்க கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு உன்னை வச்சிட போகிறேன் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். நானும் ரொம்ப வெளிப்படையாகவே என்னுடைய இந்த கட்டுரை தோப்பு வச்சிருக்கு. எதிர் வழியாக என்னையவே கண்டுபிடிச்சிடலாம், நான் யாருன்றது ரொம்ப சுலபமாக இதன் வழியாக வந்துடலாம். என்னுடைய பயணம் என்னவா இருக்குது, என்னுடைய ரசனை என்னவா இருக்குது, எந்த சினிமா எனக்கு பிடிக்குது, என்ன மாதிரியான கவிதைகள் பிடிக்குது, என்ன மாதிரியான நாவல் பிடிக்குது, அதை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப துளக்கமாக புதுமைப்படுத்தின மாதிரியான கைப்பாட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நல்ல விதமான ஒரு MRI ஸ்கேன் தான் நம்புகிறேன் என்னுடைய இந்த கட்டுரை தோப்பு. ஆக இவ்வளவு தான், இதை பற்றி இதுக்கு மேலே பேசுகிறதுல ஒன்றும் இல்லை. இதுக்கு பிறகு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எப்பயுமே கேள்வி பதில்கள் மேலே தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஆர்வம். அதுதான் ஒரு சன்னாயமான வடிவம். இல்லைன்னா இந்த பேசுகிறதுன்றதில் எனக்கு எப்பயுமே பழைய ஒரு கண்ணதாசனுடைய ஒரு மோசமான வரி இருக்குது, ஊரெல்லாம் பெண்ணாக இருக்கணும், நான் மட்டும் ஆணாக இருக்கணும்னு ஒரு வரி இருக்குது. இந்த உரையாற்றுகின்றதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் காது, எனக்கு மட்டும்தான் வாயின்னு ஒன்று இருக்குது. அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. பேசலாம், பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.